Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா அனைவராலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த கிராம உதவியாளர் பதவிக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பதவிக்கு ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணம் வந்து கிடையாது, எந்த விதமான தேர்வும் வந்து கிடையாது. நேர்முக தேர்வு மாதிரி செலெக்ஷன் பண்றாங்க. இதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த கிராம உதவியாளர் பதவிக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 11,100 35,100 வரை தராங்க. சொந்த பதவிக்கான வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 1/7/2020 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா அனைத்து வகுப்பினருக்கும் குறைந்தபட்சம் 21 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 30 வயது வந்து கொடுத்துருக்காங்க. இதர அனைத்து வகுப்பினருக்கும் பார்த்தீங்கன்னா 35 வயது வந்து கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதினு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். 5ஆம் வகுப்புக்கு மேல் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்த இதர தகுதிகள் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும், மிதிவண்டி ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும். பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு கிராம வாரியா பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சித்தாமங்கலம், ஓடவயல், பட்டமங்கலம், அதுல துத்தாக்குடி ஆகிய 4 கிராமங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா நமது சேனலில் ஆல்ரெடி அப்லோட் செய்யப்பட்டுள்ளது. அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்லேருந்து மென்ஷன் பண்ணுறோம். ஸோ பார்த்துக்கிடுங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 கிராமத்துக்கான கிராம உதவியாளர் பதவிக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எந்தெந்த கிராம வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இன சூழ்ச்சி எண் மற்றும் விவரம் பார்த்தீங்கன்னா 56, ஆதி திராவிடர், பொது முன்னுரிமை அற்றவர். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா கிளியூர் ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன சூழ்ச்சி எண் மற்றும் விவரம் பார்த்தீங்கன்னா 57, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பெண்கள் முன்னுரிமை அற்றவர். ஸோ இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுனா, ஸோ நீங்களே விண்ணப்ப படிவத்தை தயார் செய்து அதில் பூர்த்தி செஞ்சிருங்க. பூர்த்தி செஞ்சு தேவையான ஆவணுடைய நகல் அனைத்தும் செல்ஃப் அட்ரஸ் செஞ்சிருங்க. அதோடன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ அனைத்தையும் இணைத்து விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா வட்டாச்சியர் திருவாடனை 62-3407 என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது. அதுக்கடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பம் செய்யும் வருவாய் கிராமத்திற்கு 5 கிலோமீட்டர் சுற்றளவிற்குள் வசிக்கும் முகவரியை கொண்டவராக இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிற மாவட்ட சொந்தங்களாம் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவர்களுக்கும் பயன்படட்டும். மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.